அண்ணா ஐயா இந்திரியா காலேஜ் டைம் ஆச்சு ஹலோ யாரு யோ நான் கிருஷ்ணதான் பேசுறேயா எப்ப கண்ணை திருப்பி தர போற வண்டி வேற ஏறிட்டே போகுது நல்லால பாத்துக்க உனக்கெல்லாம் மரியாதை அவ்வளவுதான் மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணே கண்டிப்பாக கடன் திருப்பி கொடுத்துட்றேன்ண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்கு விட்டா ஒரு வருஷம் கேட்பே நீ மரியாதை அடுத்த வாரம் காசு கொடுக்குற இல்லைனா அவளை தான் மரியாதை கட்டுறோம் குட் மார்னிங் தலைவா அண்ணண்ணே இந்த தம்பி அனுப்பிச்சா இந்த கால் பண்ணுறேண்ணே ஐயா துணி அயன் பண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று ஏதோ ரிசல்ட் வந்துருச்சாமே என்னையாச்சு ஐயா தம்பி ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஏய் இப்ப என்ன உனக்கு சும்மா மொத்தமா பாண்ட அறியரு சாப்பிட முடியும் சும்மா நச நச மாசமா கேமரா கேட்டு இருந்த வாங்கி தந்தியா சும்மா ரிசல்ட் ரிசல்ட் சாப்பாடு வேணும் ஒண்ணு நான் போ கிளம்புறேன் ஐயா 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 மார்னிங் மச்சே வாடா மச்சான் மச்சான் அட போடா இதுல எல்லாத்துக்கும் ஃபெயில் போட்டு வச்சிருக்காங்க 16 அரியர் மச்சி எரிச்சலா இருக்குமாமே ஆமாம் மச்சான் நானும் 8 மாசமாக கேமரா கேட்டுருக்கேன் வாங்கி தர மாதிரி தெரியல வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போல இருக்கு மச்சான் மச்சான் நான் அப்பனுங்களே பிடித்தேன் ஹலோ பேபி ஹாய் காய்ஸ் நான் கூப்பிட்றேன் குட் மார்னிங் சார் வந்தார் கூப்பிட்றேன் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் விதை டீம் இன்னைக்கு உங்களோட மெட்டா செஷனுக்கு என்ன தான் அலகேட் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரைட் என்னப்பா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் எழுந்து நின்று குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டேறீங்க சாரி சார் இன்னும் கொஞ்சம் சத்தமா தேங்க்யூ குட் சிட் டவுன் இது மென்டர் செஷன் ஸோ உங்களுக்கு பிடிக்காததை பேசி அட்வைஸ் பண்ணி உங்களை சகடிக்க நான் வரல என்னை உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கோங்க மனசில் இருக்கிறத தயங்காமல் பேசுங்க கேட்கணுன்ற கேள்வியை தைரியமாக கேளுங்க I want to interact with you all. Okay? Let's take attendance. இந்த கிளாஸுக்கு அட்டெண்டன்ஸா சார்? ஆமாப்பா. எனக்கு டவுட் சார் கேட்டா தப்பு நினைக்க கேளுப்பா. நாங்க தானே சார் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறோம். அப்ப நாங்க தானே சார் டிபார்ட்மெண்ட் போய் இந்த சப்ஜெக்ட்க்கு இந்த சார் அந்த சப்ஜெக்ட்க்கு அந்த சார்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். நீங்க ஏன் சார் அட்டெண்டன்ஸ் எடுக்கறீங்க? தம்பி, இப்படிலாம் வெளியில யாரும் போய் கேட்டிட்டு இருக்காதே. ரொம்ப அடி வாங்கி இருப்ப போலியே. எத்தனை அரியர்? உடனே இத கேட் ஆஃப் பண்ணிடுவீங்களே. அப்படி இல்லைப்பா ஆக்சுவலாக உள்ளே வரும்போது கேள்விப்பட்டேன் இந்த கிளாஸில் நிறைய பேர் அரியர் வச்சுருக்கீங்களாமே என்ன ரீசன் ஃபஸ்ட்டு இந்த அரியர் வச்ச பசங்களாம் எழுந்திரி டேய் தேர்ட் இயர் வந்துட்டீங்க இன்னும் அரியர் வச்சிட்ருக்கீங்க சார் சிங்கிள் பேப்பர் கேனா டிசைட் மை ஃபியூச்சர் சார் ஏ சி நிறுத்துறா இப்படி தான் சார் எல்லோரும் எங்களை சிரிச்சு சிரிச்சு இப்படி ஆகிட்டாங்க
ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் படிச்சிருவான், நடுவில் இருக்கிறவன் ஏதாச்சும் பண்ணி பாஸ் ஆகிடுவான். எங்களை வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் சார் ஹெல்ப் பண்ணுவான்? அரியர் எத்தனை கேட்குறீங்களே, யாராச்சும் ஒருத்தர் ஏன்னு கேட்குறீங்களா சார்? சார், இந்த பிஎட் ஸ்டைல்லாம் இந்த வயசில் வைக்காமல் வெள்ள வயசு சார் சார் படிக்கலான்னு வந்தால் யார் வந்து கோர்ஸ் எடுக்கிறா? ஒரு வருஷம் மணி முடிச்சு போனவர் சார். ஊரில் சார் என்ன ஊரில் சார்னு சொன்னால் ஸ்கூலிங் சார் இல்லை ஓவர டெஸ்ட் இன்டர்னல் மார்க்கில் எப்பயும் தருது. இன்டர்னல் மார்க் எல்லாமே எப்படி சார் பாஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு அவன் படிப்பானா? சார், எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். நான் இங்கே ஜாயின் பண்ண வரும்போதே உங்கள் பசங்களுக்கு மார்க் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது சார். எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டார், எங்கள் அம்மாவும் அழுதுருக்க மாட்டாங்க, நானும் உருப்பட்டுருக்கேன் சார். பிசி டொனேஷன்லாம் இவங்களே வாங்கி வச்சுக்கிட்டு தண்டை சோறு உருப்பட மாட்டேன் வேஸ்ட்டுன்னெலாம் இவங்களே சொல்கிறாங்க சார். அரிய ஸ்டூடெண்ட்ஸுன்னு நக்கலாக பார்க்காதீங்க சார், எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. திறமருந்து வெளிப்படுத்த முடியல, அவமானப்பட்ட அளவும் தோணல, மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கவும் முடியல. இந்த மாதிரி அரிய பசங்கள்ட்டலாம் என்ன சார் இருக்குது? சரி, நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சார்? ஃபஸ்ட்டு காலேஜ் வர தோணணும், தோணா தானே சார் படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும். ஐடி கார்டு போடலையா, டை போடலையா, ஷூ போடலையா, டக்கிங் பண்ணலையா, ஷேவ் பண்ணலையா, கப் பண்ணலையா, இப்படி எல்லாத்துக்கும் ஃபைன். காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, ஃபாஸ்ட்டாக அவுட் பஸ் பிடிச்சிட்டு வந்தால் ஏன் வந்தேன்னு கேட்பாங்க, அதுக்கும் ஃபைன். ம், சரி உக்கர், ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். லைஃப்பில் உனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணு. இங்கே எல்லாருக்கும் ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும்ல? ஓகே, லைஃப் இஸ் கம்பேர்ட் டு ஃபுட்பால். முதல்ல ஒரு கோல் செட் பண்ணு. நீ என்ன செஞ்சாலும் உன்னை எதிர்க்கிறதுக்கு 11 பேர் இருப்பாங்க, அவங்க தான் உன்னோட ஆப்போனன்ட் டீம். உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் 11 பேர் இருப்பாங்க, அவங்க தான் உன்னோட டீம். இதுக்கு நடுவில் நீ கீழே விழலாம், டிஸ்கரேஜ் ஆகலாம், உன்னை தட்டி கொடுக்கவும் தூக்கி விடுறதுக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸு, அம்மா, அப்பா, ஐ மீன் உன் டீம்மேட்ஸ் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி போய் நீ எப்படி கோல் அடிக்கிறேங்கிறது தான் மேட்டர். இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், நாம் விளையாடுறத பார்க்க வர ஆடியன்ஸ், ஐ மீன் நம்மளை எல்லாம் சுற்றி இருக்க சரௌண்டிங், நம்ம சொசைட்டி. நீ கோல் அடித்த உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, நீ கோல் அடிக்கலை உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. இதையெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம உன் கோல்லையே நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ ஃபாலோ யுவர் பேஷன் ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்ன் ஃபார் இட். ஸோ பேஷன் இஸ் வாட் எவ்ரி திங். ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம தலை தளபதி எடுத்துக்கோங்க, லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. நம்ம தலை ஒரு மெக்கானிக்காக இருந்து இன்னைக்கு அவர் பேரை சொன்னாலே உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தையே கூட்டி வச்சிருக்காருன்னா அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும்ப்பா. நம்ம தளபதி எவ்வளோ அவமானம், எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமான்னு சொன்ன அதே மீடியாவை தான் இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்ல வச்சிருக்காரு. அப்பாவால் தான் விஜய் வளர்ந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவரோட பையன்தான் விஜய்ங்கிறத மாற்றி விஜயோட அப்பா இவர் தான் சொல்ல வச்சிருக்காரு. தட் இஸ் வாட் வி கால் சக்சஸ். தயக்கம் தான் எல்லா தோல்விக்கும் காரணம், துணிச்சல் தான் எல்லா வெற்றிக்கும் காரணம். தயங்கினவன் ஜெயிச்சதும் இல்லை, துணிஞ்சவன் தோத்ததும் இல்லை. நீ அச்சீவ் பண்ணுறத உன்னை தவிர வேற யாரை நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னோட வே ஆஃப் லைஃபை நீ தான் டிசைட் பண்ணணும், பிகாஸ் உன் காலில் வேற யாரும் நடக்க முடியாதுல்ல. கஷ்டம்தான், நஷ்டம்தான், போர் தான், பட் அடிச்சு சொல்லுவேன், வெற்றிக்கு ஒரு சீக்ரெட் ஷார்ட்கட் நேர்மை தான். ஏன்னா லிஃப்டில் ஏறி வரவனுக்கும் படிக்கட்டை மிதித்து ஏறி வரவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. லைஃப்பில் என்னதான் பேட் சுச்சுவேஷன் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓடாத கிளாக் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டாக டைம் காட்டும். ஸோ அரியர் வச்சுட்டுமேனு ஃபீல் பண்ணாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேரு, யூ வில் வின். எல்லா இன்ஜினியரிங் படிச்சு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? வீட்டில் உட்காந்து விதவிதமாக மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கீங்க சார். சார், மீம் கிரியேட்டர்னா சும்மாவா? அரசியல்வாயிலேருந்து சினிமாக்காரன்லேருந்து ஏன் மீடியாக்காரன் கூட எங்களை பார்த்தா பயப்படுவாங்க தெரியுமில்ல? நாங்கள் நினச்சா ஃப்யூச்சரில் மீம் கிரியேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து லட்ச லட்சமாக சம்பாதிப்போம் தெரியுமில்ல? அப்கமிங்கில் நாங்கள் தான் கெத்தே. டேடே, தெரியாமல் சொல்லிட்டுண்டா, எனக்கு ஒரு மீம் போட்டுறாது. அந்த பயம் இருக்கணும். தம்பி, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்க, என்னாச்சு, உன் பேர் என்ன? என் நேம் செந்தில் சார். செந்தில்? ஓ, இந்த யூனிவர்சிட்டி டாப்பர், கிளாஸ் டாப்பர், கீழே வரும்போது போர்டில் கூட பார்த்தேன். உங்கள் ஹெச்ஓடி கூட சொல்லியிருக்காரு ஸ்பீச் காம்படிஷன்லாம் நல்லா பண்ணுவாமே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க அவ்வளோ நல்லா பேசுவியா நீ. மை பேஷன் சார். வா, சூப்பர்டா, கம் ஃப்ரெண்ட், எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கூட கேட்போம். சார் வேணா சார். ஃபஸ்ட்டு முன்னாடி வா, வந்து எனக்காக பேசு வா. ம், எதை பற்றி சார் பேசணும்? டாபிக் எந்த டாபிக்னாலும் பேசுப்பா. எல்லாருக்கும் காலை வணக்கம். எதை பற்றியோ பேசுறதை விட உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன்.
என் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி. என்னோடய நேம் செந்தில், எங்கள் அப்பா பேர் மணிகண்டன். எனக்கு சின்ன வயசுல அம்மா கிடையாது, காமர்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்கள் அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு. மதுரை மாவட்டத்தில் அத்திப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமம் தான் எங்கள் ஊர். அவங்க அப்பா ஒரு சின்ன பஞ்சர் கடை வச்சுருந்தார். எங்களுக்கு மாதத்துக்கு 4000 தான் வரும், ஆனாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பட் கொஞ்ச நாள் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல. டக்குன்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு ஆப்ரேஷன் பண்ண சரியாயிடும், ஆனால் 2 லட்சம் செலவாகணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 12th நல்ல மார்க் எடுத்ததுனால இந்த காலேஜில் ஃப்ரீயாகவே அட்மிஷன் கிடச்சிது. பார்ட் டைமில் வேலை பார்த்தேன். கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு 1.5 வருஷத்தில் 2 லட்சம் கிட்ட சேர்த்து வச்சேன். திடீர்னு ஒரு நாள் நைட் எங்கள் அப்பாட்டிருந்து கால் வந்துச்சு. ரொம்ப முடியலன்னு சொன்னார். நான் நைட்டி இருக்கிற காசுலாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். இங்கே மணிகண்டன் பேஷண்ட் இங்கே அனுப்பி தேங்க்யூ சார். மணிகண்டன் பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? நீங்களே எதுனா பண்ணும் டாக்டர். எங்கள் அப்பா விட்ட யாருமே இல்லை டாக்டர். சார், மேலே அட்மிட் ஆயிருந்த மணிகண்டன் பேஷண்ட் இறந்துட்டாரு. அப்பா, அப்பா, வா அப்பா, 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 அப்பா. எங்கள் அப்பா தூக்கிட்டு போக கூட எனக்கு யாரும் இல்லை, கையில் காசும் இல்லை. 15 கிலோமீட்டர் நானே எங்கள் அப்பா தூக்கிட்டு போனேன். எல்லாம் முடிஞ்சு நான் இடிஞ்சு உட்காந்துருக்கப்போ இனி நான் யாருக்காக வாழணும் ஒன்றுமே புரியல. உயிருக்கு உயிராக வளர்த்த எங்கள் அப்பாவும் இல்லை, சேர்த்து வச்சு சம்பாதிச்ச காசும் இல்லை, சோத்து கூட எங்களுக்கு வழி இல்லை. என்ன பண்ணதே தெரியாமல் இந்த சொசைட்டி மேலே அவ்வளோ கோபம், வெறுப்பு, மனசாச்சே இல்லாமல்
காசு செல்லான்ற ஒரே காரணத்துக்காக சாவடிச்ச அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மேல கோவப்படுறதா? இல்ல எங்களை மாதிரி கஷ்டப்படுற லோ கிளாஸ் எங்களை மாதிரி கஷ்டப்படுற லோ கிளாஸ் ஃபேமிலியா பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம சட்டை கொண்டு வந்து அந்த கவர்மெண்ட் மேல கோவப்படுறதா? என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் எப்படி போய் அந்த சிஎம்யூ பிஎம்யூ கேள்வி கேட்க முடியும்? அவங்களுக்கு முன்னாடி நம்மள பிச்சைக்காரங்க தானே. நம்ம மட்டும்தான் இங்க செத்து போயிருக்கோன்னு பார்த்தா ஊர்ல எவ்வளவோ பேர் செத்து போயிருக்கானுங்க. பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் கூட பண்ணி பார்க்க முடியாம அவன் போய் ரோட்ல ஆனாலயா பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிறானுங்க. நீட் எக்ஸாம் ஒண்ணு வச்சானுங்க. எங்களை மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்க யாருமே டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அனிதான் ஒரு பொண்ணை சாவடிச்சானுங்க. விவசாயிகளோட கஷ்டத்தை கொஞ்சமா நினைச்சு பார்த்தாங்களா? அவங்களோட ப்ரொடெஸ்டுக்கு மரியாதை கொடுத்தாங்களா? மதிப்பு கொடுத்தாங்களா? ஒண்ணும் கொடுக்கல. ஊர் ஊரா சுத்தினானுங்க, நல்லா சுத்தினானுங்க. ஆனா நமக்கு கஷ்டப்பட்டு நமக்கு உழைச்சு நமக்கு சோறு போட்ட விவசாயிகள் மூத்திரத்தை குடிக்கிறாங்க. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள் நாமளும் அதான் குடிக்கணும். இன்னைக்கு உலகத்திலேயே யூஎஸ் எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அங்க ரிசர்வேஷன் சிஸ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இங்க எல்லாத்துக்கும் அந்த கருமம் தான். நீ எஸ்சியா, நீ எம்பிசியா, நீ பிசியா, ஏன் 38% யூஎஸ் டாக்டர்ஸ் இந்தியன்ஸ், 36% நாசா சயின்டிஸ்ட் இந்தியன்ஸ், 34% மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயீஸ் இந்தியன்ஸ். எப்படி இங்க இருக்கிறவெல்லாம் அங்க போனா நம்ம நாடு என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ் தான். இப்படியே போச்சுனா நம்ம நாடு எங்கெங்க வல்லரசு ஆகும்? நக்கிட்டு தான் போகும். உங்களுக்கு தெரியுமா வளர்ந்து வரும் நாடுகளில் பாகிஸ்தானுக்கு 47th இடம், இந்தியா 62th இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஏன்? நம்ம ஊர்ல கார் லோனுக்கு வந்து 7% வட்டி, ஆனா எஜுகேஷன் லோனுக்கு 12% வட்டி. பின்ன எப்படி இருக்கும்? நம்ம உயிரோட வாழ்றதுக்கு தேவைப்படுற அரிசி 1 கிலோ 40 ரூபா, ஆனா சிம் கார்டு ஃப்ரீயா தராங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அவ்வளோ ஏன் பெட்ரோல் விலை? நம்ம பெட்ரோல் விலை நம்ம ஊர்ல உங்களுக்கா தெரியுமா? தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பாகிஸ்தான்ல 22 ரூபா, பங்களாதேஷ்ல 26 ரூபா, நம்ம அண்டை நாடான இலங்கையில் 36 ரூபா. ஆனா நம்ம கிரேட் டிஜிட்டல் இந்தியால மட்டும்தான் 76 ரூபா. அது பார்த்தா தான் இப்போ பஸ் கட்டின உயர வேலை. பாவங்க ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு பேச ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒத்த போட்டு கத்துனா சத்தம் கேட்காது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துனோம்னா பயந்து அரண்டு போயிடுவானுங்க. எல்லாத்தையும் மாத்தணும்னா அதுக்கு முதல் நாம மாறணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். எல்லாருக்கும் ஒண்ணுதான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முத இந்த அரசியல்வாதிங்க மாறணும். உண்மையான உழைப்புக்கு எங்க மரியாதை இருக்கு? ஐடியில வேலை பார்க்கறவனுக்கு மரியாதை கொடுப்போம், ஆனா கக்கூஸ் கலவரவனுக்கும் செப்டிக் டேங்க்ல இறங்கி வேலை பார்க்கறவனுக்கும் யாரு மரியாதை கொடுக்கறா? எங்க ஒரு நாள் அவங்களோட வேலையை யாராவது இறங்கி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு ரோடு போடுறவனுக்கு மதிப்பு மரியாதை கிடையவே கிடையாது. ஆனா அது மேல கார்ல சொகுசா போவான் அவனுக்கு தான் நம்ம மரியாதை கொடுப்போம். அப்படிப்பட்ட நாடுதாங்க இது. எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அப்படின்னு என்னைக்கு நமக்கு எல்லாம் நினைப்பு வருதோ அப்பதான் இந்தியா வல்லரசு ஆகும். அது வரையும் இந்தியா வல்லரசே ஆகாது. இதெல்லாம் மாறணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முதல் நாம மாறணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். நாம எல்லாம் ஒன்று சேரணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேரணும். சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாற்றம், ஒரு புரட்சியை கொண்டு வர முடியும். அதுக்கு முதல் இந்த அரசியல்வாதிங்க எல்லாரும் மாறணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஜல்லிக்கட்டு போட்ட மாறட்டிங்களா? இத்தனை நாள் ராத்திரி சோறு தண்ணி இல்லாம நம்ம நம்மளோட ரைட்ஸை கேட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணிருப்போம். நம்ம மெரினா பீச்ல ஆரம்பிச்சு எவ்வளோ ஊர்ல வந்து எவ்வளோ அமைதி அறவழி போராட்டத்துல ஈடுபட்டோம். எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட கொண்டாட உள்ள நம்மள எவ்வளோ அடிச்சு விரட்டினானுங்க. எத்தனை பேர் செத்தானுங்க, எத்தனை பொண்ணுங்களோட மூஞ்சி செதஞ்சிச்சு பார்த்தவங்கள கண்ணால. எல்லாம் அதோட முடிஞ்சா? முடியல, முடியவும் கூடாது. நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நின்னோம்னா மக்கள் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும்தான் அரசியல் நிக்கணுமா? நாம நிக்க கூடாதா? நிக்கணும். நின்னோம்னா மாற்றம் வரும். யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமேன்ட்டு திரும்ப நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணல அப்படின்னா எல்லாம் எவ்வளவோ கனவை சுமந்துக்கிட்டு எவ்வளவோ யங்ஸ்டர்ஸ், எவ்வளவோ இன்ஜினியர்ஸ் அவங்களோட மாற்றம்னு ஒன்று இங்கே வரவே வராது. அவங்க இப்படியே தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ இந்த நாட்டுக்கு ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
மாற்றம் ஒன்று வராது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. நாம் முடிவு பண்ணுறதா எல்லாமே இருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து டிகிரி போதும், இல்லை ஒரு வேலை போதும், தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் ஒரு வீடு ஒன்று போதும்னு நினச்சிங்கன்னா வருங்கால சந்ததிகள் உங்களை காரி துப்பும். முதல்ல உங்க அப்பா கால் பண்ணா போன் எடுங்கடா, அப்புறம் உங்க அப்பா மதிக்க கத்துக்கங்கடா, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பண்ணலாம். எங்க எத்தனை பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணா ரெண்டாவது ரிங்கிலே அட்டன் பண்ணிட்டு பேபி பேபி பேபின்னு கொஞ்சிருங்க, அதுவே உங்க அப்பா கால் பண்ணா இருக்க மாட்டீங்களே. ஏன்னா உங்க அப்பானா உனக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சு. எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அந்த நம்பர்ல இருந்து கால் வராதுடா, வெறும் கான்டாக்ட் நம்பரா மட்டுமே சேவ் ஆயிருக்கும். அப்போ நீ நினைச்சாலும் கால் வராது, எவ்வளோ அழுது புலம்பியும் யூஸே கிடையாது. எங்க அப்பா இல்லாம நான் எதுக்கு வாழ்றேன்னு கூட தெரியல. சாரி சார். தன்னோட சின்ன வயசுலேயே செந்தில் எல்லாத்தையும் இழந்துட்டான். இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். அவன் பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுபடி நடங்க நடப்போம். என்னோட ஒர்க் மென்டரிங், ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி அச்சீவ் பண்ண வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பழமொழி கூட இருக்குல்ல, ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் இன்னைக்கு ஊக்குவிக்கிறவங்க கூட நாளைக்கு தேக்கு வைப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். Thank you guys. See you. ஹலோ அப்பா.